சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு குரு. ஒவ்வொரு ஆன்மாவும் பரிபூரணத்துவத்தை எய்த வேண்டும் என்பது நியதி. ஒவ்வொரு உயிரும் கடைசியில் அந்த நிலையை அடைந்தே தீரும். முன்பு இருந்த நிலை அல்லது நினைத்த எண்ணங்களின் விளைவே நாம் இப்போது உள்ள நிலை. எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களையும் எண்ணும் எண்ணங்களையும் பொறுத்தது. அதனால் நாம் வெளியிலிருந்து உதவி பெற முடியாது என்பது இல்லை. ஆன்மாவின் சாத்தியக்கூறுகள் எப்போதும் புற உதவியினால் விரைவு பெறுகின்றன. எனவே புற உதவி பெரும்பாலானோருக்கு ஏறக்குறைய கட்டாயமான தேவையாக இருக்கிறது. விரைவுபடுத்தும் தூண்டுதல்கள் வெளியிலிருந்து வருகின்றன. அவை நம்மிடம் மறைந்துள்ள ஆற்றல்களில் செயல்படுகின்றன. அதனால் வளர்ச்சி தொடங்குகிறது, ஆன்மீக வாழ்வு பிறக்கிறது. கடைசியில் மனிதன் புனிதம் அடைகிறான், பூரணத்துவம் ஏதுகிறான். வெளியிலிருந்து வருகின்ற இந்த விரைவுபடுத்தும் தூண்டுதல் நூல்களிலிருந்து கிடைக்க முடியாது. ஓர் ஆன்மாவிற்கு மற்றொரு ஆன்மாவிலிருந்துதான் தூண்டுதல் கிடைக்கும், மற்ற இதிலிருந்தும் அல்ல. வாழ்நாள் முழுவதும் நாம் நூல்களை படிக்கலாம், பேரறிஞர்களாக திகழலாம். ஆனால் நம்மிடம் ஆன்மீகம் என்பதே முளைவிடவில்லை என்பதை கடைசியில் காண்போம். ஒருவனுக்கு கூர்மையான அறிவு வளர்ச்சி இருந்தால் அதே அளவு ஆன்மீக வளர்ச்சியும் இருக்கும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. மாறாக அறிவு வரும்போது ஆன்ம வளர்ச்சி தடைபடுவதையே நாம் காண்கிறோம். அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் நூல்களிலிருந்து உதவி பெறலாம். ஆனால் ஆன்மீக வளர்ச்சிக்கு நூல்களிலிருந்து அநேகமாக ஒன்றுமே பெற முடியாது. நூல்களை படிக்கும்போது சில வேளைகளில் நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதோ உதவி கிடைப்பது போன்றதொரு மனமயக்கம் ஏற்படுகிறது. ஆராய்ந்து பார்த்தால் நம் அறிவுக்கு உதவி கிடைத்ததே தவிர ஆன்மாவிற்கு அல்ல என்பது தெரியவர். அதனால்தான் கிட்டத்தட்ட நாம் எல்லோருமே ஆன்மீக விஷயங்களை பற்றி வெகு அழகாக பேச முடிகிறது. நடைமுறை என்று வரும்போது அதற்கு வேண்டிய தகுதி மிகவும் குறைந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவைப்படும் தூண்டுதலை நூல்கள் தர முடியாது என்பதுதான் இதற்கு காரணம். ஆன்ம வளர்ச்சிக்கான அந்த தூண்டுதல் இன்னொரு ஆன்மாவிலிருந்துதான் வர வேண்டும். எந்த ஆன்மாவிலிருந்து இந்த தூண்டுதல் வருகிறதோ அவரே குரு, ஆசிரியர். எந்த ஆன்மா தூண்டப்படுகிறதோ அவரே சீடன் அல்லது மாணவன். இவ்வாறு தூண்டுவதற்கு முதலாவதாக யார் தூண்டுகிறாரோ அவரிடம் அதற்கான சக்தி இருக்க வேண்டும். ஆற்றலை தம்மிடமிருந்து மற்றொருவருக்கு பாய்ச்சும் சக்தியை அவர் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக பெறுபவரும் அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். விதை உயிருள்ளதாக இருக்க வேண்டும். நிலமும் நன்கு உள்ளப்பட்டு தயாராக இருக்க வேண்டும். இந்த இரண்டு நியதிகளும் நிறைவேறும் போது அற்புதமான ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர் அற்புதமானவராக இருக்க வேண்டும். கேட்பவரும் அப்படியே இருக்க வேண்டும். இருவரும் சிறப்பான அசாதாரணமானவர்களாக இருக்கும்போது மட்டுமே மிக சிறந்த ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது, இல்லாவிட்டால் ஏற்படாது. இவர்களே உண்மையான குருமார்கள், இவர்களே உண்மையான சீடர்கள். இவர்களோடு ஒப்பிடும்போது மற்றவர்கள் ஆன்மீகத்தோடு விளையாடுகிறார்கள், தங்கள் அறிவாற்றலுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், தங்கள் ஆர்வத்தை சிறிது தீர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இன்னும் வெள்ளி விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு சிறிது பலன் உண்டு, எல்லாம் நாளடைவில் வந்து சேரும். வயல் தயாரானதும் விதை வந்து சேர்ந்தேயாக வேண்டும் என்பது இயற்கையின் அரிய ஒண்ணா நியதியாகும். அதுபோல் ஒருவனுக்கு ஆன்மீகம் தேவை என்று வரும்போது அதற்கான ஆன்மீக ஆற்றலை அளிப்பவர் வந்தே தீர வேண்டும். தேடிக்கொண்டிருக்கும் பாவி தேடிக்கொண்டிருக்கும் இரட்சகரை சந்திக்கிறான். ஆன்மீகத்தை தேடும் ஆன்மாவின் ஈர்ப்பு சக்தி முதிர்ந்து நிறைந்திருக்கும் போது அந்த ஈர்ப்பின் வசப்பட்டு அருள் புரியும் சக்தி வந்தேயாக வேண்டும். ஆனால் வழியில் பேராபத்துக்கள் பல உள்ளன. சாதகன் தன் மனதில் தோன்றும் தற்காலிக உணர்ச்சி பெருக்கை
உண்மையான ஆன்மீக தாகம் என்று தவறாக நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நம் வாழ்க்கையில் இப்படி நிகழ்வதை பல வேளைகளில் காண்கிறோம். நாம் நேசிக்கும் ஒருவர் இறந்து விடுகிறார். அந்த ஓர் கணம் ஓர் அடியை உணர்கிறோம். உலகமே நம் காலடியிலிருந்து நழுவுகிறது. உடனே ஏதோ உயர்ந்த ஒன்றை நாட நினைக்கிறோம். ஆன்மீக வாழ்வில் ஈடுபட விரும்புகிறோம். ஆனால் இந்த அலை சில நாட்களுக்கு தான், பின்னர் மறைந்துவிடும். நாம் முன்பு எங்கு இருந்தோமோ அங்கேயே இருக்க காண்போம். இத்தகைய உணர்ச்சி வேகங்களை உண்மையான ஆன்மீக தாகம் என்று தவறாக எத்தனையோ முறை எண்ணிவிடுகிறோம். இத்தகைய தற்காலிக உணர்ச்சி வேகங்களை இப்படி தவறாக எண்ணும் வரை உண்மையான தொடர்ந்து நிற்பதான ஆன்மீக தாகம் ஏற்படாது. அதை தணிக்கின்ற குருவையும் நாம் காண முடியாது. நாம் எவ்வளவோ விரும்பியும் நமக்கு உண்மை இன்னும் கிடைக்கவில்லை என்று நாம் அங்கலாய்த்துக் கொள்ளும் போது நமது முதல் கடமை நம்முடைய உள்ளத்தையே ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே நாம் உண்மையை விரும்புகிறோமா என்று கண்டுபிடிப்பதுதான். பெரும்பாலானவர்கள் விஷயத்தில் நாம் இன்னும் தகுதி பெறவில்லை, நாம் அதை விரும்பவில்லை, நமக்கு உண்மையான ஆன்மீகதாகம் இன்னும் ஏற்படவில்லை என்பதையே காண்போம். குரு விஷயத்தில் வேறு பிரச்சனைகளும் உள்ளன. எத்தனையோ பேர் தாங்கள் அறியாமையில் உழன்று கொண்டிருந்தும் செருக்கின் காரணமாக தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். அத்துடன் நிற்பதில்லை, மற்றவர்களுக்கும் வழிகாட்ட விரும்புகிறார்கள். இறுதியில் குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவது போல் இருவரும் குழியில் விழுகிறார்கள். இத்தகையோர் உலகில் ஏராளம் ஏராளம். குருவாக இருக்கவே எல்லோரும் விரும்புகிறார்கள். ஒவ்வொரு பிச்சைக்காரனும் கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்க விரும்புகிறார்கள். இவர்கள் எவ்வளவு ஏளனத்திற்கு உரியவர்களோ அவ்வளவு ஏளனத்திற்கு உரியவர்களே இந்த குருமார்கள். அப்படியானால் உண்மையான குருவை எப்படி அறிவது? முதலாவதாக, சூரியனை காண விளக்குளி தேவையில்லை. சூரியனை பார்க்க நாம் மெழுகுபடுத்தி ஏற்றுவதில்லை. சூரியன் உதயமாகும் போது அதை இயல்பாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுபோல் குரு என்பவர் வரும்போது அவர் உண்மையானவர் என்பதை மனம் தானாக உணர்ந்து கொள்கிறது. உண்மை தன் சொந்த ஆதாரங்களின் மீதே நிற்கிறது. உண்மைக்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. அது சுய ஒளி கொண்டது. அது நமது இயல்பின் அடையாளம் வரை ஊடுருவி செல்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் எழுந்து நின்று இது உண்மை என்பதை பறைசாற்றுகிறது. மிகப்பெரிய குருமார்கள் இவர்களே. சற்று தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களிடமிருந்தும் நாம் உதவி பெறலாம். ஆனால் அவர்களின் நிலையை தீர்மானிப்பதற்கு வேண்டிய உள்ளுணர்வு நமக்கு போதுமான அளவு இல்லாததால் அதனை முடிவு செய்ய சில சோதனைகள் தேவைப்படுகின்றன. சீடனுக்கும் சரி குருவிற்கும் சரி சில தகுதிகள் இருக்க வேண்டும். சீடனிடம் இருக்க வேண்டிய தகுதிகள்: பரிசுத்தம், அறிவொளி பெறுவதற்கு உண்மையான தாகம், விடாமுயற்சி. தூய்மையற்ற ஒருவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. இது ஒரு முக்கியமான நியதி. எல்லா விஷயங்களிலும் தூய்மையாக இருப்பது என்பது மிகவும் இன்றியமையாதது. அடுத்த தகுதி, அறிவொளி பெறுவதற்கு உண்மையான தாகம். ஆனால் அது யாருக்கு தேவை? இதுதான் கேள்வி. நாம் வேண்டுவதை அடைகிறோம் என்பது மிக மிக பழமையான ஒரு நியதி. யாருக்கு தேவையோ அவனுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தை நாடுவது என்பது மிக கடினமான காரியம். பொதுவாக நாம் நினைப்பது போல் அவ்வளவு சுலபமானது அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது சொற்பொழிவுகளை கேட்பதிலோ நூல்களை படிப்பதிலோ இல்லை என்பதை நாம் எப்போதும் மறந்து விடுகிறோம். ஆன்மீகம் என்பது தொடர்ந்த போராட்டம். வெற்றி கிடைக்கும் வரை, நமது சொந்த இயல்பை நாம் பற்றும் வரை தொடர்ந்து போராடுவது. அது ஒரு நாள் இரண்டு நாள் போராட்டமோ பல வருடம் அல்லது பல பிறவி போராட்டமோ அல்ல. அது நூற்றுக்கணக்கான பிறவிகள் கூட நீடிக்கலாம். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அது உடனேயும் கிடைக்கலாம், நூற்றுக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு கிடைக்காமலும் இருக்கலாம். இதற்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய மன உறுதியுடன் தொடங்கும் சீடன் வெற்றி காண்கிறார். குரு விஷயத்தில் அவர் சாஸ்திரங்களின் உட்கருத்தை அறிந்திருக்கிறாரா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். பைபிள், வேதம், குரான் என்று உலகம் முழுவதும் எல்லோரும் படிக்கின்றனர். ஆனால் இவை வெறும் வார்த்தைகள் மட்டுமே. இலக்கண தொடர்கள், சொற்தொடர் இலக்கணங்கள், சொல் இலக்கணங்கள், தத்துவங்கள் மட்டுமே. அதாவது மதத்தின் உலர்ந்த எலும்புக்கூடுகள் மட்டுமே.
ஒரு நூல் எவ்வளவு காலத்திற்கு முன் எழுதப்பட்டது என்பதை ஒரு குரு கண்டுபிடிக்கலாம். ஆனால் வார்த்தைகள் என்பவை கருத்துக்களின் வெளித்தோற்றங்கள் மட்டுமே. வார்த்தைகளில் அதிகம் ஈடுபட்டு வார்த்தைகளின் வேகத்தில் மனதை ஓட விடுபவர்கள் அவற்றின் பொருளை உட்கருத்தை இழந்து விடுகிறார்கள். ஆகவே குரு சாஸ்திரங்களின் உட்கருத்தை அறிந்திருக்க வேண்டும். வார்த்தைகளால் பின்னப்பட்ட வலை ஒரு பெரிய காடு போன்றது. அதில் மனித உள்ளம் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறது. சொற்களை பலவிதமாக சேர்ப்பது, அழகிய மொழியை பல விதங்களில் பேசுவது, சாஸ்திரங்களின் நடையை பல விதங்களில் விளக்குவது, இவையெல்லாம் பண்டிதர்களின் மன மகிழ்ச்சிக்காக மட்டுமே. இவை நம்மை பூரணத்துவத்திற்கு அழைத்து செல்லாது. தங்களை அறிஞர்கள் என கருதி உலகம் புகழட்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் புலமையை இப்படியெல்லாம் வெளிக்காட்டுகிறார்கள். உண்மையான உலக குருமார்களுள் ஒருவர் கூட இப்படி சாஸ்திரங்களை விளக்கவும் முற்பட்டதில்லை. சிதைத்து திரித்து பொருள் கூறவும் இல்லை. இந்த சொல்லிற்கு இதுதான் பொருள், தத்துவ முறைப்படி இந்த சொல்லிற்கு அந்த சொல்லிற்கும் இதுதான் தொடர்பு என்றெல்லாம் சொல்லவும் இல்லை. உலகம் தந்துள்ள மாபெரும் குருமார்களை பாருங்கள், அவர்களுள் ஒருவர் கூட இப்படி செய்ததில்லை. ஆனாலும் அவர்கள் போதித்தார்கள். போதிப்பதற்கு எதுவும் இல்லாத மற்றவர்கள் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு, அது எப்படி தோன்றியது, அதை முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் யார், அவர்கள் என்ன உண்டார்கள், எப்படி தூங்கினார்கள் என்பவை குறித்து மூன்று பகுதிகள் கொண்ட ஒரு நூல் எழுதுவார்கள். எனது குருதேவர் ஒரு கதை சொல்வார். சிலர் ஒரு மாந்தோப்பிற்கு சென்றனர். அவர்களுள் பெரும்பாலானோர் இலைகளை எண்ணுவதிலும் அவற்றின் நிறத்தை கவனிப்பதிலும் கிளைகளின் அளவை கண்டுபிடிப்பதிலும் மும்முரமாக ஈடுபட்டனர். குறிப்புகளும் எழுதி கொண்டனர். பிறகு அற்புதமானதொரு கலந்துரையாடலிலும் ஆழ்ந்தனர். ஆனால் புத்தி உள்ள ஒருவன் மட்டும் தனியே அமர்ந்து மாம்பழங்களை தின்று கொண்டிருந்தான். அவர்களுள் யார் கெட்டிக்காரன்? இலைகளையும் கிளைகளையும் எண்ணுவது, குறிப்புகள் எழுதுவது ஆகியவற்றை மற்றவர்களுக்கு விட்டுவிடுங்கள். இத்தகைய காரியங்களுக்கு மதிப்பு இருக்கவே செய்கிறது. ஆனால் ஆன்மீக துறையில் அதற்கு இடமில்லை. இத்தகைய காரியங்களால் மனிதன் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது. இலை எண்ணுகின்ற இவர்களின் மத்தியில் ஓர் உறுதியான ஆன்மீகவாதியை நீங்கள் காணவே முடியாது. ஆன்மீகம்தான் மனிதனின் மிக உயர்ந்த லட்சியம், மிக உயர்ந்த பெருமை. மிக எளிதானதும் அதுவே. அதற்கு இலை எண்ணுதல் தேவையில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க விரும்பினால் இயேசு எங்கே பிறந்தார், ஜெருசலேமிலா, பெத்லகேமிலா, அவர் தனது மலைப்பிரசங்கத்தை எந்த தேதியில் ஆற்றினார் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மலைப்பிரசங்கத்தை நீங்கள் உணர வேண்டும், அதுதான் தேவை. அது எப்போது ஆற்றப்பட்டது என்பதை குறித்து 2000 வார்த்தைகள் படிக்க தேவையில்லை. இவையெல்லாம் பண்டிதர்களின் மன மகிழ்ச்சிக்காக. அது அவர்களிடம் இருந்துவிட்டு போகட்டும். நாம் அதற்கு ஒரு வாழ்த்து கூறிவிட்டு மாம்பழங்களை சுவைப்போம். குருவிடம் இருக்க வேண்டிய 2வது தகுதி அவர் பாவமற்றவராக இருக்க வேண்டும் என்பதாகும். இங்கிலாந்தில் என் நண்பர் ஒருவர் ஒருமுறை என்னிடம், நாம் ஆசிரியரின் நடத்தையை கவனிக்க வேண்டுமா அல்லது அவர் சொல்வதை மட்டும் ஆராய்ந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டார். அப்படி கூடாது. எனக்கு ஒருவர் இயற்பியலையோ வேதியியலையோ அல்லது வேறு அறிவியலையோ கற்பிக்க விரும்பினால் அவருடைய ஒழுக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரால் இயற்பியலையோ வேறு அறிவியலையோ கற்பிக்க முடியும். ஏனெனில் அறிவியலுக்கு தேவையான அறிவு மூளையை பற்றியது, மூளையின் நுட்பத்தை பற்றியது. சிறிது கூட ஆன்ம வளர்ச்சி இல்லாமலும் கூட மிக சக்தி வாய்ந்த அறிவாற்றல் ஒருவனிடம் இருக்க முடியும். ஆனால் ஆன்மீக விஷயத்தில் தூய்மையற்ற ஒருவரிடம் ஆன்ம ஒளி இருப்பது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை முடியாத காரியம். அவர் எதை கற்பிக்க முடியும்? அவருக்கே ஒன்றும் தெரியாது. பரிசுத்தம்தான் ஆன்மீக உண்மை. இதய தூய்மை உடையவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் இறைவனை தரிசிப்பார்கள். ஆன்மீகம் என்பதன் சாரம் முழுவதும் அந்த ஒரு வாக்கியத்தில் அடங்கியுள்ளது. இதை நீங்கள் அறிந்து கொண்டால் முன்பு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆவீர்கள். இனி சொல்லப்போவது அத்தனையும் அறிந்தவர் ஆவீர்கள். நீங்கள் வேறு எங்கும் தேட வேண்டாம். அந்த ஒரு வாக்கியத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்கிறது.
மற்ற எல்லா சாஸ்திரங்களும் மறைந்து போனாலும் அந்த ஒரு வாக்கியமே உலகத்தை காப்பாற்றிவிட முடியும். உள்ளம் தூய்மை பெறாமல் இறை காட்சியோ எல்லாம் கடந்த உண்மையின் காட்சியோ கிடைக்காது. அதனால்தான் குருவிடம் தூய்மை கட்டாயமாக இருக்க வேண்டும். முதலில் அவர் எத்தகையவர் என்று பார்க்க வேண்டும். பிறகுதான் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். சாதாரண ஆசிரியர்களின் விஷயத்தில் அப்படியல்ல. அங்கு அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை விட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதற்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆன்மீகத்தை போதிப்பவரான குரு விஷயத்தில் அவர் எப்படிப்பட்டவர், தூயவரா என்பதைத்தான் முதலில் கவனிக்க வேண்டும். அவர் தூயவராக இருந்தால் மட்டுமே அவரது வார்த்தைகளுக்கு மதிப்பு ஏற்படும். ஆன்மீக ஆற்றலை வழங்குபவர் அவர். அவரிடம் ஆன்மீக சக்தி இல்லாவிட்டால் அவர் எதை வழங்குவார்? உதாரணமாக, இங்கே இருக்கின்ற வெப்ப அடுப்பில் வெப்பம் இருந்தால்தான் அது வெப்ப அலைகளை வெளியிட முடியும், இல்லாவிட்டால் முடியாது. அதுபோல் குருவின் சிந்தனை அதிர்வுகள் தான் சீடனின் மனத்திற்கு பாய்ச்சப்படுகின்றன. அவை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் மாறுகின்றனவே தவிர நமது அறிவு சக்திகளை தூண்டுவதுடன் மட்டும் நின்று விடுபவை அல்ல. உண்மையானதும் உணரக்கூடியதுமான ஏதோ ஒன்று குருவிடமிருந்து சீடனை அடைய வேண்டும். ஆகவே முக்கியமான நிபந்தனை குரு உண்மையானவராக தூயவராக இருக்க வேண்டும் என்பதுதான். மூன்றாவது தகுதி அவரது நோக்கம். அதாவது ஒரு உள்நோக்கத்தோடு, அதாவது பெயருக்கும் புகழுக்குமாக அவர் போதிக்கிறாரா அல்லது அன்பிற்காக, உங்கள் மீது கொண்டுள்ள உண்மையான அன்பிற்காக அவர் போதிக்கிறாரா என்று கவனிக்க வேண்டும். குருவிடமிருந்து சீடனுக்கு ஆன்மீக சக்திகள் அனுப்பப்படும் போது அவற்றை அன்பின் மூலமாகத்தான் அனுப்ப இயலும். வேறு எதன் மூலமாகவும் அனுப்ப முடியாது. ஏதோ லாபம் புகழ் என்ற எந்த உள்நோக்கத்திற்காக செய்தாலும் அனுப்பப்படும் சாதனத்தை அது உடனே அழைத்துவிடும். ஆகவே எல்லாம் அன்பின் மூலமாகத்தான் செய்யப்பட வேண்டும். கடவுளை அறிந்தவர் மட்டுமே குருவாக இருக்க முடியும். குருவிடம் இந்த தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு ஆபத்து இல்லை, இல்லாவிட்டால் அவரிடம் கற்பது ஆபத்தானது. நல்லதை அவரால் கொடுக்க முடியாவிட்டால் சில வேளைகளில் அவரிடமிருந்து கெட்டது கிடைக்கும் ஆபத்து கூட இருக்கிறது. இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரை வேண்டுமானாலும் குருவாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஓடைகள் போதனை செய்கின்றன, கற்கள் போதனை செய்கின்றன என்றெல்லாம் சொல்வது கவிதை நயத்துடன் விளங்கலாம். ஆனால் தன்னிடம் இம்மியளவாவது உண்மை இல்லாதவன் போதனை செய்ய முடியாது. ஓடைகள் போதிக்கலாம், யாருக்கு போதிக்கின்றன? யாருடைய வாழ்க்கை தாமரை உண்மையான குருவிடமிருந்து பெற்ற ஒளியால் மலர்ந்து விட்டதோ அவருக்குத்தான் அவை போதனை செய்ய முடியும். இதயம் மலர்ந்துவிட்டால் ஓடைகளிலிருந்தும் போதனை பெறலாம், கற்களிலிருந்தும் போதனை பெறலாம், அவற்றிலிருந்து ஆன்மீக போதனைகளையும் பெறலாம். ஆனால் மலராத இதயம் அங்கே ஓடைகளையும் உருள்கின்ற கற்களையும் தான் பார்க்கும். பார்வையற்றவன் பொருட்காட்சி சாலைக்கு போகலாம், அவனுக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை. முதலில் அவனது கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அவன் அங்குள்ளவற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை கண்களை திறப்பவர் குருவை. குரு விஷயத்தில் நம்முடைய உறவு மூதாதையர் சந்ததி என்கிற உறவுதான். குரு ஆன்மீக மூதாதையர், சீடன் ஆன்மீக சந்ததி. விடுதலை சுதந்திரம் என்றெல்லாம் பேசுவது சரி, ஆனால் அடக்கம் பணிவு மரியாதை நம்பிக்கை இவை இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. குருவுக்கும் சீடனுக்கும் இடையே இந்த உறவு இருக்கின்ற இடத்தில்தான் ஆன்மீக செம்மல்கள் மலர்கிறார்கள் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய உண்மை. இந்த பண்புகளை தூக்கி எறிந்து விட்டவர்களுக்கு ஆன்மீகம் என்பது வெறும் பொழுதுபோக்கை. குருவுக்கும் சீடனுக்கும் இடையே இத்தகைய உறவு இல்லாத நாடுகளிலும் சமுதாயங்களிலும் ஆன்மீகம் என்பது கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இத்தகைய உணர்ச்சி இல்லாவிட்டால் ஆன்மீகம் வராது. முதலாவதாக, சக்தியை பாய்ச்சுவதற்கான குரு யாரும் இல்லை. இரண்டாவதாக, எல்லோரும் சுதந்திரமாக இருப்பதால் யாருக்கு பாய்ச்சுவது? யாரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும்? அப்படி அவர்கள் கற்றுக்கொள்ள முன்வந்தாலும் அறிவை விலைக்கு வாங்கவே வருகிறார்கள். $1 பெருமானமுள்ள ஆன்மீகம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு $1 செலவிடக்கூடாதா என்று நினைக்கிறார்கள். இவ்வாறு ஆன்மீகத்தை அடைய முடியாது.
ஒரு குருவினால் பச்சப்பட்டு சீடனுள் புகும் அறிவொளியை விட உயர்ந்ததும் புனிதமானதுமான வேறு ஒன்று இருக்க முடியாது. ஒருவன் பூரண யோகியாகும் போது அது தானாகவே வந்து சேரும். அதை நூல்களிலிருந்து பெற முடியாது. உலகின் நான்கு மூலைகளுக்கும் சென்று உங்கள் தலையை முட்டிக்கொள்ளுங்கள். இமயமலைக்கோ, ஆல்ப்ஸ் மலைக்கோ, காக்கசஸ் மலைக்கோ, கோபி பாலைவனத்திற்கோ, சஹாரா பாலைவனத்திற்கோ அல்லது கடலின் அடி ஆழத்திற்கோ சென்று தேடுங்கள். ஒரு குருவை கண்டுபிடிக்கும் வரையில் உங்களுக்கு அது கிடைக்காது. குருவை கண்டுபிடியுங்கள். மகனின் நிலையிலிருந்து அவருக்கு சேவை செய்யுங்கள். அவருடைய ஆதிக்கம் உள்ளே செல்ல உங்கள் இதயத்தை திறவுங்கள். அவரிடம் கடவுள் வெளிப்படுவதை காணுங்கள். குருவை கடவுளின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக கொள்ள வேண்டும். நமது முழு கவனமும் அவர் மீது குவியும் போது அவர் ஒரு மனிதர் என்ற நிலையிலிருந்து மறைந்து விடுகிறார். அவரது உருவம் மறையும். அந்த இடத்தில் இறைவனை எஞ்சுவார். இத்தகைய மரியாதையோடும் அன்போடும் உண்மையை அணுகுபவர்களிடம் உண்மையே வடிவான இறைவன் அற்புதமான வார்த்தைகளை பேசுவார். உன் காலடிகளிலிருந்து மிதியடியை கழற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கும் இடம் புனிதமானது. அவரது திருநாமம் ஓதப்படுகின்ற இடம் புனிதமானது. அப்படி இருக்க அந்த திருநாமத்தை ஜெபித்து வாழ்பவர் எவ்வளவு உயர்ந்தவர்! ஆன்மீக உண்மைகளை அள்ளி வழங்குகின்ற அத்தகையோரை எவ்வளவு பயபக்தியுடன் நாம் அணுக வேண்டும்! இந்த உணர்வோடுதான் நாம் போதனை பெற வேண்டும். இத்தகைய குருமார்கள் உலகில் மிக குறைவே. ஆனால் ஒருபோதும் அவர்கள் அடியோடு இல்லாமல் இருந்ததில்லை. இந்த மனித தெய்வங்கள் உலகில் இல்லாமல் போகின்ற அந்த கணமே உலகம் உலகமாக இல்லாமல் போய்விடும். அது நரகமாக மாறிவிடும், மறைந்துவிடும். மனித வாழ்வின் மிக அழகிய மலர்கள் இந்த குருமார்களே. உலகம் நடப்பது இவர்களால் தான். இவர்களது ஆற்றலால் தான் சமுதாயத்தின் இணைப்புகள் சிதறாமல் பிணைந்து செயல்பட்டு வருகின்றன. இவர்களை தவிர இன்னொரு வகை குருமார்கள் உள்ளார்கள். அவர்கள் உலகின் இயேசுநாதர் போன்றவர்கள். அவர்கள் எல்லா குருமார்களுக்கும் குருவானவர்கள். ஆண்டவனே மனிதனாக வந்தவர்கள். மிகவும் உயர்ந்தவர்கள். ஒரு ஸ்பரிசத்தாலேயே, ஒரு சங்கல்பத்தாலேயே அவர்களால் ஆன்மீகத்தை வழங்க முடியும். தாழ்ந்தவர்களுள் மிகவும் எழுந்தவர்களும் கூட அதன் விளைவாக ஒரு நொடி பொழுதில் மகான்களாகி விடுகிறார்கள். அவர்கள் இப்படியெல்லாம் செய்தது பற்றி நீங்கள் படித்ததில்லையா? சற்று முன்பு நான் விளக்கியது இத்தகைய குருமார்களை பற்றி அல்ல. இவர்கள் எல்லா குருமார்களுக்கும் குருவாக இருப்பவர்கள். இறைவனின் மிக மேலான வெளிப்பாடாக உள்ளவர்கள். இவர்களின் மூலமாக அல்லாமல் நாம் இறைவனை காண முடியாது. இவர்களை நாம் வழிபடாமல் இருக்க முடியாது. இவர்கள் மட்டுமே நமது வழிபாட்டிற்கு உரியவர்கள். இத்தகைய இறை மக்களிடம் அல்லாமல் யாருமே ஆண்டவனை நேரில் கண்டதில்லை. நம்மால் இறைவனை காண இயலாது. காண முயலும் போது அவரது உண்மையான உருவத்தை பயங்கரமாக திரைத்து கேலை கூத்தாகி விடுகிறோம். இந்திய கதை ஒன்று உண்டு. பாமரன் ஒருவனிடம் சிவபெருமானின் திருவுருவத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவனும் பல நாள் பாடுபட்டு முயன்றான். இறுதியில் அவன் முடித்தபோது அது ஒரு குரங்கின் உருவமாக இருந்தது. கடவுளை உருவப்படுத்த நாம் முயலும் போது அவரை திரித்து விடுகிறோம். நாம் மனிதராக இருக்கும் வரை அவரை மனிதரை விட உயர்ந்த ஒருவராக நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. நம்முடைய மனித இயல்பை நாம் கடந்து செல்லும் ஒரு காலம் வரும். அப்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை உணர இயலும். ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கும் வரை அவரை மனித வடிவில்தான் வழிபட வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், என்ன விதமாக வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம். ஆனால் மனிதனாக அல்லாமல் வேறு விதமாக அவரை பார்க்க முடியாது. நாம் அறிவாற்றல் மிக்க சொற்பொழிவுகளை ஆற்றலாம். பெரிய பகுத்தறிவுவாதிகளாகி கடவுளை பற்றிய கதைகள் எல்லாம் பிதற்றல் என்று நிரூபிக்கலாம். ஆனால் நடைமுறை பொது அறிவில் நின்று பார்ப்போம். இந்த அதி அற்புத அறிவாற்றலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? பூஜ்யம், வெறும் பயனற்ற நுரை மட்டுமே. இறை வழிபாட்டை எதிர்த்து யாராவது அறிவை பிழிந்து மாபெரும் சொற்பொழிவு ஆற்றுவதை அடுத்த முறை நீங்கள் கேட்க நேர்ந்தால் அவனை விடாதீர்கள். கடவுளை பற்றி உன் கருத்து என்ன என்று கேளுங்கள். எல்லாம் வல்லவர், எங்கும் உள்ளவர், எங்கும் நிறைந்த அன்பு
என்றெல்லாம் அவன் பேசுகிறானே. அந்த சொற்களின் எழுத்து கூட்டலை தவிர அவற்றின் பொருளை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் என்று கேளுங்கள். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனால் ஒரு கருத்திற்கும் உருவம் கொடுக்க முடியாது. ஒரு புத்தகத்தையும் படித்தறியாத தெருவில் செல்பவனை விட அவன் எந்த விதத்திலும் மேலானவன் அல்ல. தெருவில் போகிறவன் அமைதியாகவாவது இருக்கிறான், உலகை குழப்பாமல் ஆவது இருக்கிறான், மற்றவர்களின் மனத்தை குழப்பத்தில் ஆழ்த்துகிறான். இவனும் கடவுளை கண்டதில்லை, ஆகவே இவனும் அவனும் ஒரே நிலையில்தான் இருக்கிறார்கள். மதம் என்பது இறை அனுபூதி பெறுவது. வெற்று பேச்சிற்கும் அனுபூதிக்கும் உள்ள மிக தெளிவான வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஆன்மாவில் உணர்வதுதான் அனுபூதி. இனி எங்கும் நிறைந்தவர் என்பதற்கு பொருள் என்ன? ஆன்மாவை பற்றிய கருத்தே மனிதனுக்கு இல்லை. தன் முன்னால் உள்ள பொருட்களோடு இணைத்தே அதை அவன் நினைக்க வேண்டியிருக்கிறது. நீல வானத்தையோ, பரந்த வயல்களையோ, கடலையோ, அல்லது பெரிதாக உள்ள வேறு எதையோ தான் அவன் நினைக்க வேண்டும். வேறு எப்படி அவனால் இறைவனை நினைக்க முடியும்? எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இறைவனை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்கிறீர்கள். கடலை பற்றி நினைக்கிறீர்கள். கடவுள் கடலா என்ன? வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். நமக்கு நடைமுறை பொது அறிவுதான் வேண்டும். ஆனால் அதை போன்று அவ்வளவு அரிதாக உள்ளதும் வேறு எதுவும் கிடையாது. உலகமே வெற்று பேச்சால் தான் நிறைந்துள்ளது. நாம் இப்போது மனித உடலமைப்பில் கட்டுண்டு இருக்கிறோம். எனவே நம்மால் கடவுளை மனிதனாகத்தான் பார்க்க முடியும். எருமைகள் இறைவனை வழிபட முடியுமானால் அவை அவரை ஒரு பெரிய எருமையாக நினைக்கும். ஒரு மீன் கடவுளை வழிபட விரும்பினால் அது அவரை ஒரு பெரிய மீனாக எண்ணிக்கொள்ளும். மனிதன் ஆண்டவனை மனிதனாகவே நினைக்க வேண்டும். இவை வெறும் கற்பனை அல்ல. நீங்கள், நான், எருமை, மீன் எல்லாம் பல்வேறு பாத்திரங்கள். இவை அனைத்தும் கடலுக்கு செல்கின்றன. தங்கள் அளவுக்கு ஏற்றவாறு தங்களுள் நீரை நிறைத்துக் கொள்கின்றன. மனிதனில் மனிதனுக்கு ஏற்றபடி, எருமையில் எருமைக்கு ஏற்றபடி, மீனில் மீனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பாத்திரத்திலும் தண்ணீர் தான் உள்ளது. அதேபோல்தான் எல்லோரிலும் உள்ள கடவுள் விஷயம். மனிதன் அவரை பார்க்கும்போது மனிதனாக பார்க்கிறான். மிருகங்கள் அவரை மிருகமாக பார்க்கின்றன. எல்லோரும் தங்கள் எண்ணப்படியே பார்க்கின்றனர். அவரை இந்த ஒரு வழியில்தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அவரை மனிதனாகவே வழிபட வேண்டும். ஏனெனில் வேறு வழி இல்லை. இரண்டு வகையான மனிதர்கள் கடவுளை மனிதராக வழிபடுவதில்லை. ஆன்மீக வாசனையை அற்ற மனித மிருகங்கள் ஒரு வகையினர். மானிட வாழ்வுக்கு அப்பால் சென்று மனத்தையும் உடல் உணர்வையும் துறந்து இயற்கையின் வரம்பை கடந்த பரமஹம்சர்கள் இரண்டாவது வகையினர். இயற்கை முழுவதுமே அவர்களது ஆன்மா ஆகிவிட்டது. அவர்களுக்கு மனமோ உடல் உணர்வோ இல்லை. அவர்கள் ஒரு இயேசுவையோ புத்தரையோ போல் கடவுளை கடவுளாக வழிபட முடியும். அவர்கள் அவரை மனிதராக வழிபடவில்லை. இதற்கு எதிர்கோடியில் இருப்பவன் மனித மிருகம். ஒன்றுக்கொன்று எதிர்கோடியில் இருப்பவை ஒரே போல் தோன்றும் என்பது உங்களுக்கு தெரியும். அறியாமையின் கோடியில் இருப்பவனும் அறிவின் கோடியில் இருப்பவனும் இவ்வாறுதான். இருவருமே யாரையும் வழிபடுவதில்லை. வெறும் முட்டாள் கடவுளை வழிபடுவதில்லை. ஏனெனில் அதன் அவசியத்தை உணரும் அளவுக்கு அவன் வளர்ச்சி அடையவில்லை. மிக உயர்ந்த ஞானத்தை பெற்றவன் கடவுளை வழிபடுவதில்லை. அவன் அனுபூதி பெற்று கடவுளோடு ஒன்றாகிவிட்டான். கடவுளே கடவுளை ஒருபோதும் வழிபட மாட்டார். இந்த இரு துருவ நிலைகளுக்கு இடையில் உள்ள யாராவது நான் கடவுளை மனிதனாக வணங்கப் போவதில்லை என்று சொன்னால் அவன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் ஒரு விடலை. அவன் கூறும் மதம் நுனிப்புல் மேய்பவர்களுக்கு உரியது. அது வெறும் அறிவு பிதற்றல். எனவே இறைவனை மனிதனாக வழிபடுவது மிகவும் இன்றியமையாதது. எந்த இனங்களுக்கு தாங்கள் வழிபடுவதற்கு அத்தகைய இறை மனிதர் இருக்கிறாரோ அவர்கள் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு என்னும் இறை மனிதர் இருக்கிறார். ஆகவே அவர்கள் அவரை இருக பற்றிக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கடவுளை காண அதுதான் இயல்பான வழி. மனிதனில் கடவுளை காண்பது. கடவுளை பற்றிய நம் எல்லா கருத்துக்களும் அங்கே ஒருமுனைப்பட முடியும். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய முட்டுக்கட்டை என்னவென்றால்,
இயேசுவை தவிர பிற இறை மனிதர்களை மதிக்காமல் இருப்பது. இயேசு ஓர் அவதார புருஷர், அவரை போன்றவரே புத்தர், இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் இருப்பார்கள். இறைவனை எங்குமே எல்லைப்படுத்தாதீர்கள். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய எல்லா மரியாதைகளையும் கிறிஸ்தவர்கள் இயேசுவிற்கு செலுத்த வேண்டும். அவர்களால் முடியக்கூடிய ஒரே வழிபாடு அதுவே. இறைவனை வழிபட இயலாது. பிரபஞ்சம் முழுவதிலும் அவர் நிறைந்துள்ளார். அவர் மனிதனாக அவதரிக்கிறார். அந்த அவதார புருஷரிடமே நாம் பிரார்த்திக்க முடியும். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பெயரால் பிரார்த்திப்பது நல்லது. கடவுளிடம் பிரார்த்திப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவிடம் மட்டுமே பிரார்த்திப்பது இன்னும் நல்லது. மனிதனது குறைபாடுகள் இறைவனுக்கு தெரியும். எனவே அறம் தேய்ந்து மரம் எப்போது மேலிடுகிறதோ அப்போது மனித குலத்திற்கு உதவ நான் வருகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நான், இந்த பிரபஞ்சத்திற்கு கடவுளான நான் மனித உடல் தரித்து வந்திருக்கிறேன் என்பதை உணராத முட்டாள்கள் அது எப்படி முடியும் என்று என்னை ஏளனம் செய்கிறார்கள். அவர்களது மனத்தை அஞ்ஞான கருமேகம் மறைத்திருக்கிறது. எனவே அவர்களால் உலக நாயகனான இறைவனை காண முடியாது. இறைவனின் இத்தகைய மாபெரும் அவதாரங்களை வழிபட்டாக வேண்டும் என்றல்ல, அவர்களை மட்டுமே வழிபட இயலும். அவர்கள் பிறந்த நாளும் உலகை விட்டு சென்ற நாளும் மிகவும் பயபக்தியோடு நினைக்க வேண்டிய நாட்கள். இயேசு எப்படி கடவுளை வழிபட வேண்டுமென்று விரும்பினாரோ அப்படியே நான் அவரை வழிபடுகிறேன். அவர் பிறந்த அந்த புனித நாளில் விருந்து உண்பதை விட பட்டினி கிடந்து பிரார்த்தனை செய்வதையே நான் விரும்புவேன். அவர்களை பற்றி அடிக்கடி நினைக்கும் போது அந்த மகா புருஷர்கள் நாம் இதயத்தில் வெளிப்படுகிறார்கள். அவர்களைப் போலவே நம்மையும் ஆக்குகிறார்கள். நமது இயல்பு முற்றிலுமாக மாறி நாமும் அவர்களைப் போல் ஆகிவிடுகிறோம். ஆனால் புத்தரையும் இயேசுவையும் காற்றில் மிதந்து தெரியும் ஆவிகளோடு சேர்த்து விடாதீர்கள். அது தெய்வ நிந்தனை. தங்கள் இரகசிய கூட்டத்திற்கு இயேசுவின் ஆவி நடனமாட வருகிறது என்று பிதற்றி திரிகின்ற கூட்டத்தினரை நான் அமெரிக்க நாட்டில் கண்டேன். அவதார புருஷர்கள் அவ்வாறு வருவதில்லை. அவர்கள் ஒருவனை தொட்டால் போதும், அவனில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இயேசு தொடும்போது அவனது மனம் முழுவதும் மாறுகிறது. அவனும் அவரைப் போலவே மாறிவிடுகிறான். அவனது வாழ்க்கை ஆன்மீக மயமாகிவிடும். ஆன்மீக சக்தி அவனது மயிர்கால் தோறும் வெளிவரும். இயேசு நோய்களை குணப்படுத்தியதிலும் அற்புதங்களை செய்வதிலும் வெளிப்பட்ட சக்தி எத்தகையது? அவை சாதாரணமான எழுந்த சக்திகள். அவற்றை அவரால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் எழுந்த மக்களோடு வாழ வேண்டியிருந்தது. இந்த அற்புதங்களை அவர் எங்கே நிகழ்த்தினார்? யூதர்களிடையே. யூதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எங்கே நிகழவில்லை? ஐரோப்பாவில். தம்மை ஏற்காத யூதர்களிடையே தான் அவர் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். ஏற்றுக்கொண்ட ஐரோப்பாவிற்கு மலை பிரசங்கத்தை அளித்தார். சிந்தனை சக்தி படைத்த மனிதன் உண்மையை ஏற்றுக்கொண்டான். பயனற்றதை உதறி தள்ளிவிட்டான். இயேசுவின் பேராற்றல் அவர் அற்புதங்கள் நிகழ்த்தியதிலோ நோயாளிகளை குணப்படுத்தியதிலோ இல்லை. இவற்றை எந்த மடையினும் செய்யலாம். எந்த முட்டாளும் பிறரை குணப்படுத்த முடியும். பிசாசுகள் மற்றவர்களை குணப்படுத்த முடியும். பேய் பிடித்த கொடூரமான மனிதர்கள் பிரமிப்பூட்டுகின்ற அற்புதங்கள் நிகழ்த்துவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் பூமியிலிருந்து பழங்களை கொண்டு வருவார்கள். முட்டாள்களும் பேய் பிடித்தவர்களும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் பற்றி கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். கொடிய வியாதிகளை கூட மடையர்கள் தங்கள் ஒரு பார்வையினால், தங்கள் மனோசக்தியால் குணப்படுத்துவதை கண்டிருக்கிறேன். இவையும் உண்மையில் சக்திகள் தான். ஆனால் இவை பேய்களின் சக்திகள். முதலில் கூறியது இயேசுவின் ஆன்மீக சக்தி. அது எல்லோரையும் அணைத்து செல்கின்ற பேரன்பின் சக்தி. அது எல்லாம் வல்ல சக்தி. அது எப்போதும் வாழ்ந்திருக்கிறது. அவர் அருளிய உண்மையும் என்றும் நிலைக்கும். அவர் ஒரே பார்வையில் குணப்படுத்தியவை மறந்து போகலாம். ஆனால் அவர் கூறிய இதய தூய்மை உடையவர்கள் பேர் பெற்றவர்கள் என்ற போதனை இன்றும் வாழ்கிறது. அது அழிவற்ற பேராற்றலின் இருப்பிடம். மனிதன் வாழும் வரை அது ஆற்றலை வழங்கிக் கொண்டே இருக்கும். இறைவனின் திருநாமத்தை மனிதன் மறக்காதது வரை
அது தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கும். இயேசுவிற்கு இருந்த சக்திகளும் அவர் பிறருக்கு போதித்த ஆற்றல் மிக்க சொற்களும் இவையே. அவரது ஆற்றல் தூய்மையின் ஆற்றல், நிலையான ஆற்றல். எனவே அவரை வழிபடும் போது, அவரிடம் பிரார்த்தனை செய்யும் போது நாம் எதை தேடுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அற்புதங்கள் செய்வதற்கான மூட சக்தியை நாம் தேடக்கூடாது. மனிதனுக்கு முக்தி அளிக்கின்ற, இயற்கை மீது ஆணை செலுத்தும் ஆற்றலை வழங்குகின்ற, அவனது அடிமை சின்னத்தை அகற்றி இறைக்காட்சியை நல்குகின்ற அந்த அற்புத ஆன்ம சக்தியையே நாம் நாட வேண்டும்.